இந்த வருஷம் தீபாவளிய சரவெடியா கலகலன்னு கொண்டாட படங்கள் நிறைய ரிலீஸ் ஆகுது. ஆனா நாம இப்ப பார்க்க போறது தி மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கத்தி பூஜை மற்றும் ஹிந்தியில ஹாப்பி நியூ இயர் இந்த படம் தாங்க. தமிழை பொறுத்தவரை மாஸ் ரிலீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா தீபாவளிக்கு கத்தி படம் மட்டும்தான். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல விஜய் டபுள் ரோல் பண்றாரு. படத்தோட ட்ரெய்லர் இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு ஒரே காரணம் ட்ரெய்லரை பார்த்து மக்கள் எங்க கதையை ஜட்ஜ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறது தானாங்க. இந்த நிலையில கத்தி படத்தோட கதை இதுதான் அப்படின்னு இணையதளத்துல கொஞ்சம் அங்க இங்க கசிய ஆரம்பிச்சிருக்கு. கல்கத்தா ஜெயில இருந்து வெளியான கதிரேசன் சென்னையில சமந்தாவை காதலிச்சுட்டு வராரு. இதுக்கு நடுவுல இவர மாதிரியே இருக்க ஜீவானந்தன் அப்படின்ற இன்னொரு விஜய சந்திக்கிறாரு. இதுக்கப்புறம் கதையில என்ன நடக்கும் இதுதான் நெட்ல உலவிட்டு இருக்க கதை. அது மட்டும் இல்ல முருகதாசும் விஜயும் சேர்ந்து இதுக்கு முன்னாடி துப்பாக்கி அப்படின்ற மிகப்பெரிய ஹிட் கொடுத்திருக்காங்க. கத்தி எந்த அளவுக்கு மாபெரும் வெற்றியை தழுவும் அப்படின்றது படம் ரிலீஸ் ஆனாதாங்க தெரியும். கத்தி எதிர்பார்ப்பு இப்படி இருந்தா ஹரி விஷால் கூட்டணியில தாமிரபரணிக்கு அப்புறம் பூஜை படத்திற்கு கொஞ்சம் எதிர்பார்ப்பு அதிகமாவே இருக்குது. எப்போதும் அருவா தாவணி போட்ட நாயகி குடும்பம் மற்றும் காமெடி இப்படின்னே படம் எடுத்துட்டு இருந்தாரு ஹரி. ஆனா இந்த படத்துல அருவாக்கு பதிலா விஷால் கையில துப்பாக்கி கொடுத்திருக்காராம். தாவணிக்கு பதிலா ஹீரோயின் ஸ்ருதி செம கிளாமரான கோயம்புத்தூர் மாடர்ன் பொண்ணா வர்றது இந்த படத்துல இருக்க வித்தியாசமான விஷயங்கள் அப்படின்னு ஹரி சொல்லியிருக்காரு. ஏன் படங்கள்ல இருந்து விலகி ரொம்ப மாடர்னான ஒரு லவ் போர்ஷன் வச்சிருக்கோம், ஆரம்பத்துல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் ஸ்ருதிக்கு படத்துல வேலை இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு ஹரி சொல்லியிருக்காரு. பாக்கலாம் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம். அடுத்தது ஷாருக் கான் நடிக்கிற ஹாப்பி நியூ இயர்ன்ற படம். ஃபராக் கான் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்றாங்க. பாஸ் கதை என்ன அப்படின்னு கேட்டா உலக அளவுல மிகப்பெரிய டான்ஸ் காம்படிஷன் ஒன்னு நடக்குது. அதுல ஆடணுன்ற ஆசையோட ஷாருக், அபிஷேக், சோனு சூட், பாமன் ராணி, விவான் ஷானுன்ற அஞ்சு பேர் அடங்கிய டைமண்ட் டீம் ரொம்பவே ஆசைப்படுறாங்க. ஆனா பிரமாதமா டான்ஸ் ஆட வராம ஸ்டெப் ஓட முடியாம ரொம்ப முழிக்கிறாங்க. டான்ஸ் கத்துக்கிறதுக்காக ஒரு டீச்சர் வேணும்னு தேடுற இவங்க பார் டான்சர் தீபிகா படுகோனை பிடிக்கிறாங்க. அஞ்சு பேருக்கும் டான்ஸ் கத்துக் கொடுக்க வர தீபிகாவுக்கு ஷாருக் மேல ரொமான்ஸ். ஒரு வழியா டான்ஸ் பிராக்டிஸ்ல பின்னி எடுக்கிற இந்த டீம் போட்டியிலையும் கலந்துக்குது. அந்த இடத்துல மிகப்பெரிய அளவுல கொள்ளை அடிக்கவும் திட்டம் போடுது அந்த அஜால் குஜால் டீம். ஏன் திருடுறாங்க இதுதான் மிச்ச கதையா. இதுதான் இந்த வருஷ தீபாவளி கொண்டாட்டத்துக்கு நாம பார்க்க போற படங்கள். இதுல எதை ஆட்டம் பாம் மாதிரி வெடிக்க போகுதுன்றது தீபாவளி அன்னைக்குதான் தெரியும்.